எனது இனிய உறவுகளே, கத்தாரில் முஷரிப் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மியூசியத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு மியூசியத்தை பார்த்தாச்சு. அதை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவும் பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயில்டாக பார்க்க இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா தெரியாமல் போயிடும். அதனால் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா என்ட்ரன்ஸ்லேயும் செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம வந்து டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் நம்ம அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸை கொடுத்துக்குவோம். ஆல்ரெடி ஐ ஃபினிஷ் த ப்ளேஸ். நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மியூசியத்தோட பேர் என்னென்னா த கம்பெனி ஹவுஸ். ஆரம்ப காலத்துலேருந்து கத்தார் எப்படி படிப்படியாக இந்த பெட்ரோல் ஃபீல்டில் முன்னேறி வந்துகிட்டு இருக்குங்கிறத தத்ரூபமாக எடுத்து காமிச்சிருப்பாங்க. 1920ஆம் ஆண்டுகளிலிருந்து 1960ஆம் ஆண்டு வரைக்கும் என்னென்ன விதமான தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி இவங்க முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அந்த இடத்துல அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆனால் அது பார்க்குறதுக்கு உண்டான நேரம் வந்து நம்மள்ட்ட இல்லாதனால நான் அதை அப்படியே ஷார்ட்டாக நான் காட்டுறேன். உங்களுக்கு நேரில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இந்தமாதிரி தான் நம்ம முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம அப்படியே கொஞ்சம் கடந்து வந்தோம்னா ஒரு மினி தேட்டரை வச்சுருக்காங்க. இந்த தேட்டருக்குள்ளே வந்துட்டு ஒரு 6 நிமிஷத்துக்கு உண்டான ஒரு குறும்படத்தை தான் வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கத்தார் எப்படி முன்னேறி வந்திருக்கு இந்த ஆயில் ஃபீல்டில் அப்படிங்கிறத வந்து படமாக காமிச்சிருக்காங்க. அதை பாருங்க. இப்போ அந்த காணொளி முழுவதும் அரபியில் தான் பேசுகிறாங்க, ஆனால் கீழே வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நடுவில் சேர் போட்டிருக்காங்க. நம்ம உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை சுற்றி அப்படியே ஸ்க்ரீன் இருக்குது. இது 6 நிமிஷம் ஓடக்கூடிய குறும்படம். ஆனால் நம்ம 6 நிமிஷம்லாம் இதை எடுக்க முடியாது, ஏன்னா இதுலேயே 6 நிமிஷம் போயிடுச்சுன்னா மற்ற விஷயத்தெல்லாம் வந்து பார்க்க முடியாத போயிடும். الشغل كان تعب وخطر ومو بسهل. وشبت حريجة عودة في الرك وتمينا نطفيها ليل ونهار حتى الأكل ما ذقناه كم يوم ليه طفت النار. عاد وش كان الأكل اللي يعطونا إياه؟ كان قليل. الريوق كسرت خبز باستكانة شاي والعشاء القيمة تعيش شيلان ومرة في الأسبوع يعطونا قطيعة لحم ولا سمك من اللي كانوا يبونه في الطيارة وشوي شوي بدأ الحال يصير أحسن بنرجع نلقى الناس كبيرهم وصغيرهم حريم وريايل ويهال متيمعين ينطرون شوفتنا مثل ما احنا ننطر شوفتهم بالعادة أكون تعبان لكن من أشوف عيالي ترد لي الروح وانسى التعب كله أول ما اشتغلت كان معاشي 28 روبية قبل 20 سنة صرت أحصل هالمبلغ في يوم واحد وكنت فخور بشغلي وكلنا كنا فخورين اللي اشتغل حفار دريوي. அந்த 6 நிமிஷம் குறும்படத்தை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். இந்த அறையில் இப்போ என்னென்னலாம் இருக்குதுங்கிறத இப்போ காட்டுறேன், உள்ளே வாங்க. ஓப்பனிங் வந்துட்டு இங்கே எதுவுமே டச் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஏன்னா எல்லாம் பழங்காலத்து பொருளாக இருக்கிறதுனால டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால.
இந்த பொருளெல்லாம் காட்சி பொருளாக வச்சுருக்காங்களா அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. அடுக்கு சட்டி, பதப்படுத்தப்பட்ட உணவு சாப்பிட்ட அந்த டப்பா, அப்படியே பக்கத்துலேயே பார்த்தோன்னா அந்த அவங்க குடித்த அந்த கோழி சோடாவுடைய அந்த பாட்டில், இதெல்லாம் அப்படியே வரிசலாக பார்த்துக்கிட்டு வரும்போது ஆச்சரியமான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வந்துச்சு. அதை பாருங்கள், கிட்டத்தட்ட 100 வருடம் பழமையான பொருட்களை தான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதில் முதலாவது நம்ம பார்த்தோன்னா இங்கே பைனாகுலர் இருக்குது. பைனாகுலரோட பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏதோ ஒரு பட்டகம் மாதிரி இருக்குது, அது என்னன்னு தெரியல. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஆயில் ஃபில்டரில் யூஸ் பண்ணக்கூடிய மீட்டர்னு நினைக்கிறேன், அதை வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு சின்ன ஒரு மெஷின் வச்சுருக்குறாங்க இந்த டெலிஃபோனுக்கு பக்கத்துலேயே. இந்த மிஷின் என்ன அப்படின்னு படித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, இது வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தின கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏ எப்படுறா அப்படிங்கிற மாதிரி என்ன நானே கேட்டுக்கிட்டேன். அந்தளவுக்கு இது நம்மளை வந்து ஒரு ஆச்சரியப்படுத்துனுச்சு. நம்ம பார்த்தா இப்போ நம்ம கையில் இருக்கிற கால்குலேட்டருக்கும் அப்போ உள்ள கால்குலேட்டருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆயிரத்தி 1960களில் பயன்படுத்தின ஒரு விதமான கால்குலேட்டர் தான் இது. அங்கே வேலை செஞ்ச எம்ப்ளாயீஸை கவுண்ட் பண்ணுறதுக்காகவே பயன்படுத்தியிருக்காங்க இது. அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1940களில் பயன்படுத்தின தட்டச்சு இயந்திரத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பழைய இயந்திரம் அப்படின்னு இருந்தால் கூட புதுது போல் வச்சுருக்குறாங்க. உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது. ஆயிரத்தி 1930களில் பயன்படுத்தின டைப் எஃப் ஃபீல்டு டெலிஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது எமர்ஜென்சிக்காக அந்த ஃபீல்டு ஆயில் ஃபீல்டில் உள்ளவங்க பயன்படுத்திருந்தா இருக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜெனரேட்டரை தான் இப்போ பார்க்க போகிறோம். 1947 நினைக்கிறேன், அது சரியாக தெரியல. பிஸ்டன் கம்பெனி யூகே அரசு மூலமாக கத்தாருக்கு கொடுக்கப்பட்ட முதல் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜெனரேட்டரை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தது வந்து நாசர் அல் உஸ்மான் அப்படிங்கிறவர் தான் பராமரிச்சிருக்காரு. அவர் தான் பிற்காலத்தில் இந்த ஜெனரேட்டரை இந்த மியூசியத்துக்கு டொனேஷனும் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஆயில் ஃபீல்டில் பணிபுரிஞ்ச உயர் அதிகாரிகள் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தப்பட்ட பேஸ்பால், ஹாக்கி, அப்புறம் டென்னிஸ், ஃபுட்பால் இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் ஒரு சில விளையாட்டு பொருட்கள்லாம் வந்து அவங்களுடைய பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. மரத்தால் செய்யப்பட்ட டென்னிஸ் பேட்டு, தோளால் செய்யப்பட்ட கால்பந்து அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த கால்பந்தை கூட ஏதோ துணியை வச்சு கட்டியிருக்காங்க, அது புதுமையாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப பழமையானது அப்படின்னு மனசை நம்ம தேத்தியாச்சு. அடுத்து கேமரா வச்சுருக்காங்க, இது நிக்கான் அப்படிங்கிற கம்பெனியில் ஹாலிடே அப்படின்னு சொல்லி மாடல் போல் அதை வச்சுருக்குறாங்க. அடுத்ததாக 1950களில் பயன்படுத்தின A724 வகையை சார்ந்த லிமிட்டெட் எடிஷன் ரேடியோ தான் இதை பார்த்துட்ருக்கோம். வெறும் 3 வேவ்லென்த்தை கொண்ட ரேடியோவாக இது இருக்குது. அடுத்து ஃபிலிம் ரோல் வச்சுருக்காங்க, காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பல பேர் வாயாலே வந்துட்டு ரீல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இவ்வளோ நேரம் அந்த பொருளாக பார்த்ததை வந்து படமாக வந்துட்டு நம்மள்ட்ட காமிச்சிருக்காங்க. அவங்க விளையாண்டது, அவங்க திரையிட்டது, அதோடு சேர்த்து அந்த ஆயில் ஃபீல்டில் அவங்க ஒர்க் பண்ணிருந்து, இப்படி மொத்தமாக எல்லாத்தையும் அங்கே வந்து படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க.
பொருளாக மட்டும் காமிக்காமல் இப்படி இந்த படத்தோடு நம்ம பார்க்கும்போது ஒரு அந்த இடத்துலே நம்ம போன ஃபீலிங்கை ஏற்படுத்துது. இன்னும் நம்மளுக்கு வந்து அதை பற்றின நிறைய தகவல் வந்துட்டு தெரிவிக்குது. அந்த கால்குலேட்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க, அந்த டைப்ரைட்டிங் மிஷின்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து தத்ரூபமாக அந்த உண்மையான படங்களோட காமிச்சது வந்து உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இந்த இடம் வந்து அந்த ஆயில் ஃபீல்டில் வந்து வேலை பார்த்தவங்கள வந்து எல்லோரையுமே ஒன் பை ஒன்னாக அவங்கெல்லாம் இன்டர்வியூ எடுத்து அதில் அவங்க எப்படிலாம் ஒர்க் பண்ணாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி இந்த ரூமில் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி வச்சுருக்குறாங்க. தேவைப்படுறவங்க இந்த ரூமில் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அரபியில் தான் இருக்குது, அரபி தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து அதில் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு ரேடியோ போட்டி கூட வச்சுருக்குறாங்க, அது இந்த காலத்தில் டிஜேன்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் அந்த தட்டை போட்டு பாடக்கூடிய அந்த இசைத்தட்டை போட்டு கேட்கக்கூடிய அந்த ரேடியோ போட்டி கூட வச்சுருக்காங்க. அது பேர் என்னன்னு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்படி நிறைய விஷயங்களை வந்துட்டு இந்த ரூம்குள்ளே வந்து ஒரு குட்டி லைப்ரரியாகவே வச்சுருக்குறாங்க. தேவைங்கிறவங்க அங்கே உட்காந்து கூட பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து அங்கே வேலை பார்த்தவங்களுடைய இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அவங்கள வந்துட்டு இன்டர்வியூ எடுத்து எல்லாமே வந்து இங்கே வந்து ஒரு தொகுப்பாக வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஏதாவது ஸ்டோரி இருந்துச்சுன்னா அதை எங்களோட ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்மளுக்குன்னு எந்த ஸ்டோரியும் கிடையாது, அதனால் அந்த இடத்துல நான் பெருசாக நிற்கல, திரும்பி வந்துட்டேன். அடுத்து இந்த இடத்துல பார்த்தோன்னா பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த நாணயங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பொயட்ரிஸு, அவங்கெல்லாம் ஒரு சில பேர் வந்து பொயட்ரி எழுதியிருப்பாங்க. அவங்களோட அந்த பொயட்ரிலாம், அதாவது இந்த கவிதைகள், வாசகங்கள், பத்திரிகைகள்லாம் வச்சுருக்குறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையுமே காட்சிப்படுத்திருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ஓட விட்டுறேன், ஏன்னா இதை வந்து ஸ்லோவாக பார்க்குறதுக்கு வந்துட்டு பொறுமை இருக்குமா என்னன்னு தெரியல. அதனால் தான் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிட்ருக்கேன் எல்லாத்தையும் பாருங்கள். என்னால் எந்த அளவுக்கு காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் ஒரு மியூசியம் பாக்கி இருக்குது, அந்த மியூசியத்தை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பயன்பெறும் வகையில் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை என்னோட பகிர்ந்துங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.